Hello friends, all are you? Good. Are you all right? Today, Shiji Tech Tamil channel. We are going to video. Now, 2 days ago, our YouTube studio app has a new update. Content updating. One of friends in the comment box like it. And the content about the video. Put so, that's why we are video. Put this is what you see. In the content updating, we have to visit our channel. About the channel. We video. Shorts. Community post. Live. That's all. How are you? How are you? How are you? நம்மளுக்கு அதுல எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு அந்த மாதிரி பட்ட டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த கண்டென்ட்ல வந்து பாத்துக்க முடியும் சோ ஒரு சின்ன டெமோ மூலமா நம்ம வந்து பாப்போம் நான் வந்து என்னோட மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஸ்டுடியோ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிட்டு அனலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன் இதுல என்னன்னா உங்களுக்கு கீழ நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் ஆல் அப்படினு கொடுத்திருப்பாங்க ஆல் அப்படினு சொல்லும்போது ஓவரால் வீடியோஸா இருக்கட்டும் ஷார்ட்ஸா இருக்கட்டும் லைவா இருக்கட்டும் எல்லாம் சேர்த்து அதனோட ஒரு டேட்டாஸ் வந்து கொடுத்திருப்பாங்க மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி உங்களுக்கு இருக்கு எல்லாமே டீடைலா வந்து பாப்போம் இப்போ ஆல் அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கல அத கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூஸ் அப்படினு போட்டுட்டு லாஸ்ட் 28 டேஸ் தான் நமக்கு டிஃபால்ட்டா வந்து இருக்கும் அதாவது கடந்த ஒரு 28 நாட்கள்ல நம்மளோட வியூஸ் வந்து வீடியோஸ்க்கு எவ்வளவு வந்திருக்கு ஷார்ட்ஸ்க்கு எவ்வளவு வந்திருக்கு லைவ் வந்து போட்டிருந்தோம் அது எவ்வளவு வந்திருக்கு அப்படினு அதாவது நம்ம லைவ் எல்லாம் முன்னாடி போட்டுப்போம்ல அதுக்கு கூட இப்ப வியூஸ் வந்து வந்துட்டு இருக்கலாம் சோ அதுதான் இதல வந்து கொடுத்திருப்பாங்க சப்போஸ் நீங்க வந்து இந்த லாஸ்ட் 28 டேஸ் இல்லாம மத்தபடி பார்க்கறதுனா கூட இதல வந்து கிளிக் பண்ணி நீங்கனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திரும் இதுல இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வேணுமோ அப்படி பார்த்துக்கலாம் லைஃப் டைம்ல வேணா அந்த மாதிரி லைஃப் டைம்ல வச்சு கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் சோ நமக்கு தோன்றது மாதிரி இப்படி ஃபுல்லா வந்து பார்க்கறதா பார்த்துக்கலாம் பேக் போய்க்கலாம் அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹவ் வியூவர்ஸ் ஃபைண்ட் யூ அப்படிን இருக்கும் அதாவது உங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் வியூவர்ஸ் வந்து எப்படி வந்து பார்த்து வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு கொடுத்திருப்பாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா YouTube சர்ச் மூலமா வந்திருக்கலாம் ப்ரோஸ் ஃபீச்சர்ல வந்திருக்கலாம் சோ அது எத்தனை எத்தனை परसेंट அப்படிங்கறது அதுக்கு கீழ வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டாப் ரீமிக்ஸ்டு அப்படிን இருக்கும் அதாவது நம்மளோட கண்டென்ட்ட வந்து யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போடுவாங்கல அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ எல்லாம் போட்டுறோம் கிரியேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி பண்ணலாம் அப்படினு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு வியூஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க அது என்ன என்ன வீடியோஸ் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து கீழ வந்து இருக்கும் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கிறதுக்குனா ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க அவ்வளவுதான் இதல இப்ப நம்ம தனித்தனியா பார்க்கலாம் இப்போ நம்ம டோட்டலா பார்த்தோம்ல அது இல்லாம இப்ப வீடியோஸ் அப்படிங்கறத மட்டும் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா சேம் தான் வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் 28 டேஸ்ல எவ்வளவு வந்திருக்குன்னு இருக்கும் இத நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு மாத்தி பார்க்கலாம் இப்படி நீங்க வெச்சிட்டு லைஃப் டைம் பார்க்கறதா பார்க்கலாம் இல்லனா ஒரு பர்టిక్యులர் मंथ வந்து பார்க்கறதா பார்க்கலாம் சோ அதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான் இதல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு இந்த மாதிரி லைஃப் டைம் வந்து பாக்கும்போது சில நேரங்கள்ல சில டேட்டாஸ் வந்து இருக்காது அதுவும் நமக்கு வந்து கீழ வந்து கொடுத்திருப்பாங்க இல்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு சில டேட்டாஸ் அதுக்கு முன்னாடி உள்ளது இல்ல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க பேக்ல வந்துருவோம் அதுக்கு அப்புறமா இது வியூஸ் அதுக்கு அப்புறம் இம்ப்ரஷன் வந்து காமிப்பாங்க இம்ப்ரஷன் அப்படினா நம்மளோட வீடியோ தம்ப்நெயில YouTube வந்து எத்தனை பேருக்கு கொண்டு காமிச்சிருக்கு அப்படிங்கற டீடைல்ஸ் இருக்கும் இதுலயே 28 டேஸ் தான் இருக்கும் நீங்க மாத்தி பார்க்கறதுனா மாத்தி பார்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் இம்ப்ரஷன் கிளிக் த்ரூ ரேட் எத்தனை परसेंट அதல கிளிக் பண்ணி பாத்துறாங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க அதுக்கு அப்புறமா வந்து एवरेज வியூ டியூரேஷன் வந்து இருக்கும் உங்களோட வீடியோவை எவ்வளவு நேரம் மக்கள் வந்து அந்த एवरेज பாத்துறாங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க சோ இவ்ளோ விஷயங்கள் வந்து இதுல இருக்கும் இதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் வீடியோஸ் அது வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது லாஸ்ட் 28 டேஸ் தான் இதுல நமக்கு எந்தெந்த வீடியோல அதிகமான வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து அந்த ஆர்டர் படி கொடுத்திருப்பாங்க பார்த்துக்கலாம் அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் மக்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சு வந்தாங்க உங்களோட வீடியோவை எப்படி எல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு தான் கீழ யூடியூப் சர்ச் ப்ரோஸ் ஃபியூச்சர் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க அப்புறம் யூடியூப் சர்ச் டம் வந்து கொடுத்திருக்காங்க என்ன மாதிரி எல்லாம் சர்ச் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போ இந்த சேனலை பொறுத்தவரை ஷிஜி டெக் தமிழ் அப்படிங்கிறத கொடுத்து வந்திருக்காங்க காப்பிரைட் கிளைம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் கண்டென்ட் சஜஸ்டிங் யூ இப்போ வேற ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட வீடியோவை யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும்ல ஸோ அது என்ன மாதிரி கண்டென்ட்ல பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட வீடியோ சஜஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் சைட்ஸ் ஆர் ஆப்ஸ் அப்படின்னு நமக்கு யூடியூப் இல்லாமல் வெளியேருந்து கூட வியூஸ் எல்லாம் வரும்ல ஸோ அதெல்லாம் எப்படி எப்படி நமக்கு வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து பிளேலிஸ்ட்டு என்னென்ன பிளேலிஸ்ட்டில் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே ஏ டு இசட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீ மூமெண்ட்ஸ் இருக்குது இது நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் ஸோ அது வந்து அப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் இப்போ ஷார்ட்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப காலம் ஆகுது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஷார்ட்ஸில் நமக்கு வியூஸ் வரும்ல அதுதான் கொடுத்துருக்காங்க அதில் வந்திருக்கக்கூடிய வியூஸு லைக்ஸு அப்புறம் வந்து நமக்கு அதில் சப்ஸ்கிரைபர் ஏதாவது வந்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க டாப் ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் 28 டேஸ் தான் இல்லை மாற்றி பார்க்குறதுனா நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம் என்னென்ன ஷார்ட்ஸில் நமக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி வீடியோஸில் நம்ம பார்த்தோம்ல சேம் தான் எப்படி நம்மளோட அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸை வந்து மக்கள் வந்து தேடி வந்தாங்க அப்படிங்கிறது எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே இது சேம் தான் நான் முதல்ல சொன்னேன்ல அதே தான் அப்புறம் வந்து டாப் ரீமிக்ஸட் அப்படின்னு இருக்கும் இந்த ஷார்ட்ஸில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி போட்டதை மறுபடியும் வேறு யாராவது பண்ணுவாங்க இல்லை அதுதான் ஸோ அந்த மாதிரி அதில் நமக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க
ஃபீட்பேக் கொடுக்கறதுக்குனா அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி லைவ் தான். லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவ் போட்டு ரொம்ப ரொம்ப காலம் ஆயிடுச்சு. எத்தனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் அப்படிங்கிறதே சரியாக தெரியல எப்போ போட்டேன்னு. ஆனால் அப்போ கூட பழைய லைவில் கூட நமக்கு ஒரு சில வியூஸ் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்திருக்கக்கூடிய இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட், அதுக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளவு நேரம் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. டாப் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு இருக்கும், அதில் எவ்வளோ வியூஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேம் முதல்ல பார்த்தது மாதிரி எப்படி அந்த லைவை வந்து மக்கள் பார்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா போஸ்ட்டு, கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போடுவோம்ல, அதோட ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னா நம்மளோட போஸ்ட்டை வந்து யூடியூப் வந்து எத்தனை பேருக்கு கொண்டு காமிச்சிருக்கு அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ் தான், நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து டாப் இமேஜ் போஸ்ட் எதெல்லாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போல்ஸ் வந்து நான் இப்போதைக்கு அதை வைக்கல, ஆல்ரெடி வச்சுட்டு அதை டெலீட் பண்ணிட்டேன். அது இப்போ டெலீட் பண்ணதுனால இந்த இடத்துல அந்த டேட்டா எதுவும் நமக்கு வந்து ஷோ ஆகலை. இதுலேயும் ஃபீட்பேக் வந்து அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களோட ஒயிட் ஸ்டுடியோ ஆப் கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.